அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சியில் தினமும் ஒரு இயற்கை மருத்துவ குறிப்பு என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க போவது நாயுருவியின் மருத்துவ பயன்கள். நாயுருவியின் பிறப்பிடம் சைனா. இது தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் தானே வளரும் செடி. நாயுருவி செடியானது தரிசு நிலங்கள் மற்றும் வேலியோரங்கள், காடு மலைகள் என அனைத்து இடங்களிலும் தானே வளர்கிறது. இதன் இலைகள் முட்டை வடிவமான தோட்டத்தை கொண்டிருக்கும். இதன் தண்டிலிருந்து கதிர் போல் செல்லும் முட்கள் அதில் அரிசி போல ஒட்டி கொண்டிருக்கும். இதன் பூக்கள் பச்சை நிறமும் கலந்து காணப்படும். இதன் விதைகள் எளிதில் ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடையது. அதனால் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் துணிகள் மீது ஒட்டிக்கொண்டு வேறு இடங்களில் விழுந்து செடியாக வளரும் தன்மையுடையது. இந்த சிறு செடியானது அதிக மருத்துவ பயன்கள் உடையது. மூலிகைகளில் பெண் தன்மையையும் தெய்வத்தன்மையையும் இதற்கு உண்டு. இதனை புதன் மூலிகை என்றும் அழைப்பர். இதுவரை நாயுருவியின் தன்மையை பற்றி பார்த்தோம். இப்போது நாம் நாயுருவியின் மருத்துவ பயன்களை இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன், இதுவரை சேரிஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஏனென்றால் இது போன்ற பல பயனுள்ள மருத்துவ குறிப்புள்ள வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்த்து பயன்பெறலாம். நாயுருவி செடி இலைகளை பறித்து அதனுடன் சம அளவாக காராமணி பயிரை சேர்த்து இதனை நன்றாக மைய அரைத்து கொண்டு அதனை நீர்க்கட்டு உள்ளவர்களின் தொப்புள் மீது பற்று போட்டால் நீர்க்கட்டு நீங்கிவிடும். காதில் சீழ்வடிதலை குணமாக்க நாயுருவி செடியின் இலைகளை அரைத்து அதன் சாறினை 2 சொட்டுக்கள் காதில் விட்டால் போதும். காதில் சீழ்வடிதல் விரைவில் குணமாகும். ஆறாத புண் மற்றும் விசப்பூச்சிகளால் ஏற்படும் புண்கள் ஆகியவை குணமாக நாயுருவி இலைகளை அரைத்து அந்த புண்கள் மீது கட்டி வந்தால் விரைவில் புண்கள் ஆறிவிடும். நுரையீரலில் ஏற்படும் அதிகப்படியான சளியை குணமாக்க நாயுருவி இலைகளுடன் சிறிது பருப்பு சேர்த்து இதனை பொரியலாக சமைத்து இதனை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் போதும், நுரையீரலில் இருக்கும் சளி அகன்றுவிடும். சிலருக்கு விட்டுவிட்டு வரும் காய்ச்சலை போக்க நாயுருவி இலைகளுடன் சிறிது மிளகு மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக அரைத்து கொண்டு பின் அதனை அரை மாத்திரை அளவுக்கு உருட்டி சற்று உலர்ந்த பிறகு சாப்பிட்டால் விட்டுவிட்டு வரும் காய்ச்சல் குணமாகும். வண்டு மற்றும் பிற பூச்சிகளால் ஏற்படும் பூச்சிக்கடியை குணமாக்க நாயுருவி இலைகளுடன் சம அளவு துளசியை சேர்த்து இதனை நன்றாக அரைத்து அதனை அரை நெல்லிக்காய் அளவு தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் விரைவில் பூச்சிக்கடிகள் குணமாகும். நாள்பட்ட மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் நாயுருவி இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த நீரை மட்டும் குடித்து வந்தால் உடனே பேதியாகும். நாயுருவி விதைகளை சோறு போல் நாம் சமைத்து சாப்பிட்டால் பசி வராது. இதனால் நாம் 1 வாரம் வரை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். மீண்டும் மற்றொரு மருத்துவ குறிப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.